ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரஞ்சன் பேசுகிறேன். எல்லோரும் வீட்டில் சேஃபாக பத்திரமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து 80-90% ஆஃப் த கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் வந்து வீட்டில் தான் ஹோம் குவாரண்டைன் எடுத்துக்கிறாங்க, வீட்டில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. மீதி ஒரு 10-15% பேஷண்ட்ஸ் தான் வந்து ஹாஸ்பிட்டல் டிசன் தேவைப்படுது. வீட்டில் ட்ரீட்மெண்ட் இருக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும், யார் யார் ஹோம் குவாரண்டைனில் இருக்கலாம், அப்போ நீங்கள் என்ன மாத்திரைகள் எடுக்கலாம், அப்புறம் என்னென்ன ப்ரிகாஷனரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்போ வந்து உங்களோட ஐசோலேஷன் ஹோம் குவாரண்டைன் நீங்கள் முடிக்கணும், அதை பற்றி எல்லா கேள்விக்கும் விடையை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த நான் சொல்கிற அப்டேட்ஸ் இதெல்லாம் வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா கொரோனா வந்து ஒரு ஸ்டடிஸ் இல்லைங்க இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாளும் ஸ்டடிஸ் பண்ணுறப்ப இதை மாற்றிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாத்திர விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அப்டேட்டாக இருக்கணும்னா அதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொரோனா வைரஸ் பற்றி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கோவிட் பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் இல்லை ஐடியில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம். சிம்டம்ஸ் வந்திருக்கு, சிம்டம்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறப்ப நீங்கள் ஆர்டிபிசிஆர் எடுக்கிறீங்க. ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் காமிச்சதுக்கப்புறமா டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து தனிமையில் இருந்துக்கலாமா, இல்லை உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தேவைப்படுமா, இல்லை என்னன்னு சொல்லி டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் நெய்பர்ஸாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இல்லை டாக்டர் கிட்டக்க நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டாக்டர் வந்து நீங்கள் ஹோம் குவாரண்டைன் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் முக்கியமான வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாது. நிறைய பேருங்க கொரோனா பாசிட்டிவ்னு சொன்ன உடனே நிறைய பேர் பண்ணுற முக்கியமான தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயம், ஐயோ கொரோனா வந்துருச்சா நம்மளுக்கு, கொரோனா பாசிட்டிவா நம்ம, ஒரு பயமே வந்து எல்லாத்துக்கும் உண்டாகும். ஏன்னா பயத்திலே வந்து இந்த SPO2 சேச்சுரேஷன் வந்து கம்மியாகும் சொல்லி நிறைய ஸ்டடிஸ் சொல்லியிருக்காங்க அந்த ஆன்சைட்டிலாம். அதனால தயவு செஞ்சு பயப்படாத நண்பர்களே, உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ்னா ஓகே, ஒரு கொரோனா பாசிட்டிவ் ஒரு நார்மல் ஃபீவர்னு நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்பணும், இந்த கொரோனாலேருந்து நான் வெற்றி பெற்று இந்த குணமடைஞ்சு நான் வருவேன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஸோ முக்கியமான விஷயம் மொதல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாது நண்பர்களே, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறப்ப முக்கியமான விஷயங்கள் ரெண்டு விஷயம் இருக்கணும். என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா டிவியா இல்லை சாப்பாடா அதெல்லாம் கிடையாதுங்க. ரெண்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பல்ஸ் ஆக்சிமீட்டர். இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் டிவைஸ் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வச்சிருக்கும் நண்பர்களே. இது வந்து உங்கள் ரத்தத்தில் வந்து எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது செக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவும். இதை பற்றி எப்படி செக் பண்ணுறது, இது நார்மல் வேல்யூ, அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன், பார்க்கலன்னா மேலே கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோமீட்டருங்க. தெர்மோமீட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு ஃபீவர் காய்ச்சல் இருந்தேன்னா இந்த தெர்மோமீட்டர் நீங்கள் செக் பண்ணி மானிட்டர் பண்ணணும். ஸோ அப்பப்போ நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் அந்த தெர்மோமீட்டர் இது ரெண்டுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் ஹோம் குவாரண்டைன் இருக்காதிங்க, இது ரெண்டுமே கண்டிப்பாக அவசியம். ஓகே, இது ரெண்டுமே இருக்குது. அப்புறம் அடுத்தது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தெர்மோமீட்டரும் பல்ஸ் ஆக்சிமீட்டரும் எவ்ரி ஒரு 4 hours வந்து செக் பண்ணுங்கள், ப்ராப்ளமே இல்லை. வீட்டில் தான் இருக்கீங்க, குவாரண்டைன் தான் இருக்கீங்க. ஸோ எப்படி 4 மணி நேரத்துக்கு வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஒரு காலம் போட்டுக்கோங்க, காலம்ல டிவைட் பண்ணிக்கோங்க, டிவைட்னா அந்த டேட் போட்டுக்கோங்க, அடுத்த காலம் வந்து SPO2. ஸோ நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து SPO2 எவ்வளோ காமிக்குதுன்னு ஏறி வைங்க. இப்போ 94 காமிக்குதுன்னா 94 போடுங்க. அப்புறம் இது வந்து பல்ஸ் ரேட் காமிக்கும், PR இல்லைனா வந்து ஹார்ட் ரேட் காமிக்கும், அதுவும் எவ்வளோ இருக்குன்னு அடுத்த காலம் வந்து பல்ஸ் ரேட் சொல்லி ஏறி வைங்க. அடுத்த காலமில் என்ன போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் போட்டுருங்க. உங்களுக்கு மூச்சு திணறு, ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து இருக்கா, இருக்குன்னா இருக்கு, இல்லைனா இல்லை, இல்லை சிவியராக இருக்குன்னா சிவியராக இருக்குது, அதை நீங்கள் நோட் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு, அது ஒரு காலம். நிலைமை வந்து நேற்றுக்கு இருந்ததை விட பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை சேம் அப்படியே தான் இருக்கா, இல்லை வேர்ஸ்ன்னு ரொம்ப மோசமாக இருக்கா, இது மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் காலம் போட்டு டேட்டு போட்டு இந்தந்த டைம் போட்டு நீங்கள் ஏதி வைங்க நண்பர்களே. இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப 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 உதவும். அடுத்த நாள் நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் பின்னாடி பார்க்கலாம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, இல்லை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கம்மியாக இருக்கா, SPO2 கம்மியாக இருக்கான்ற மாற்றங்கள் வந்து நீங்கள் போகிற டைம் டேபிளில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த டைம் டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கேட்குறது வந்து யாரா பண்ணுவான்னு தோணும், பட் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டைம் டேபிள் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த தான் நம்ம பேச போகிறது வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறப்ப வீட்டில் வந்து நீங்கள் தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம நிறைய பேர் வீட்டில் நம்ம ஃபேமிலியோடு இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து தனியாக இருக்கணும்,
அந்த ரூம்ல தனியா பாத்ரூம் டாய்லெட் இருக்கணும். அதே மாதிரி அந்த ரூம்ல வென்டிலேஷன் இருக்கணும். ரொம்ப ரொம்ப ரூம்ல வந்து அடைஞ்ச செவரோட இருக்கக்கூடாது, வென்டிலேஷன் இருக்கணும். ஜன்னல் வச்சு காத்து வந்துட்டு உள்ளர போற மாதிரி வென்டிலேஷன் இருக்கணும். நீங்க தோட்டுற டவலா இருக்கலாம், இல்ல நீங்க போடுற மாஸ்கா இருக்கலாம், நீங்க படுக்கிற பெட்டு, நீங்க சாப்பிட்ற தட்டு, டம்ளர், வாட்டர் பாட்டில், எவ்ரி திங் எல்லாமே வந்து உங்களுக்கு தனிமையா தான் இருக்கணும். அதை வந்து நீங்க வீட்டுல வந்து யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. அண்ட் நீங்க தனியா ரூம்ல இருக்கிறப்ப நீங்க த்ரீ ப்ளே மாஸ்க் வாங்கல, இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் வாங்கல, இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் மட்டும் நீங்க வேர் பண்ணிக்கலாம் நீங்க ரூம்ல தனியா இருக்கிறப்ப. சோ கேர் கீவர், இப்ப நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, உங்க வீட்டுல பெரியவங்க இருக்கிறவங்க பாத்துக்கிறாங்க, அவங்களும் இந்த கேர் கீவர் வந்து இந்த மாஸ்க் ஒர்க் அவுட் ஆகுது நண்பர்களே. N95 மாஸ்க் போட்டுதான் அவங்க உங்களை கேர் பண்ணணும். சோ முடிஞ்சளவுக்கு இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சொல்றதுக்கு வந்து நான் ஈஸியா வேணா இருக்கலாம், ஆனா ஃபாலோ பண்றதுக்கு வந்து யாரா ஃபாலோ பண்ணுவான் இருந்து பார்த்தானே தெரியும் சொல்லி நினைப்பீங்க. பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த ப்ரிகாஷனரிலாம் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுக்கு வந்தது இல்லாமல் நம்மளால வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு பாதிப்படைஞ்சிடக்கூடாது, அதுக்காக இந்த ப்ரிகாஷன் மெஷர்லாம் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷனுங்க. ஸோ ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறப்ப என்ன கொடுக்கலாம், என்ன பண்ணலாம். மோஸ்டாக இந்த மைல்ட் ஏசிம்டமேட்டிக் தான் பேச போகிறோம். இந்த மாடரேட் சிவியர் கேஸ்லாம் நான் பேச போகிறது இல்லை, ஏன்னா வந்து அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் தவிர. இந்த மைல்ட் அதாவது ஏசிம்டமேட்டிக் அந்த பேஷண்ட்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதாவது வந்து உங்களுக்கு நார்மல் ஒரு வரட்டு இரும்பல் இல்லைன்னா வந்து தலைவலி இது மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ், அப்புறம் காய்ச்சல் இருக்கு, மூச்சுத்திணறல் ஏற்படாமல் இருக்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு எஸ்பி ஓட்டு வந்து நார்மலாக 94 மேலே இருக்கு, அது மாதிரி பட்சத்தில் நீங்கள் வந்து ஹோம் குவாரண்டைன் இருந்துக்கலாம். இந்த எஸ்பி ஓட்டு வந்து 94 கீழே டவுன் ஆகுது, இல்லை உங்களுக்கு மூச்சுத்திணறல் வந்துச்சுன்னா நீங்கள் டிலே பண்ணக்கூட நண்பர்களே வெயிட் பண்ணாதீங்க, உடனே உங்கள் டாக்டர் காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு உடனே நீங்கள் போயிடுங்க, டிலே பண்ணாதீங்க. இன்னொன்று வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டா, எப்பயாவது ஒரு வாட்டி மூச்சுத்திணறல் ஏற்பட்டா கூட உங்களுக்கு வந்து ஒரு மூச்சுவிட கஷ்டமா இருக்கு, அப்புறம் நெஞ்சு கிட்டக இதயம் கிட்டக வந்து அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, மூச்சு விட கஷ்டமா இருக்கு, அழுத்துற மாதிரி ஒரு குத்துற மாதிரி பெயின் இருக்கு, அது மாதிரி பட்சத்தில் நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ தயவுசெய்து இந்த சிம்டம்ஸ் மெயினா இந்த மூணு விஷயம் சொன்னாங்க இல்லையா, இது வந்துச்சுன்னா நீங்க டிலே பண்ணாதீங்க, டிலே பண்ணாம உங்க டாக்டர் கான்டாக்ட் பண்ணுங்க, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. இதெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு நார்மல் ஃபீவர் இருக்கு, பாடி பெயின் இருக்கு, இந்த டேஸ்ட் தெரியல, ஸ்மெல்லு தெரியல, அது மாதிரி பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து வீட்டிலே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ வீட்டில் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தாங்க. சிம்டமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காய்ச்சல் இருக்கு, ஃபீவர் இருக்குன்னா ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபீவருக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாராசெட்டமல். பாராசெட்டமல் வந்து 500 தாண்டி பாராசெட்டமல் டோலோன் இருக்கும். டோலோ வந்து பார்த்தீங்கன்னா 650 mg காம்பினேஷன் வரும். ஸோ டோசேஜ் அதிகம். இந்த 650 mg காம்பினேஷன் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து 4 வேலை போடலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 6 மணி நேரத்துக்கு பிரித்து இந்த மாத்திரை வந்து 4 வேலை போடலாம். ஸோ இந்த டோலோ வந்து நீங்கள் தைரியமாக போடலாம். இந்த டோலோ வந்து உங்களுக்கு ஃபீவர் இல்லை கோல்டு இல்லை என்ன பாடி பெயின் வந்து அந்த டோலோ வந்து கண்டிப்பாக வேலை செய்யும். ஸோ டோலோ 650 mg பாராசெட்டமல் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு முடியல அந்த கோவிட் டைமில் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று வந்து இன்னைக்கு எய்ம்ஸில் வந்து ஒரு புதுசார் கைட்லைன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த கைட்லைன் அப்டேட்டில் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஹோம் ஐசோலேஷன் பற்றி நான் பேச போகிறேன். ஹோம் ஐசோலேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீவருக்கு வந்து பாராசெட்டமல் 60 mg போட சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு 4 வேலை. இன்கேஸ் அப்பயும் ஃபீவர் கேட்கல, ஃபீவர் சுத்தமாக உங்களுக்கு கேட்கலன்னா வந்து ஒரு பெயின் கில்லர் NSAID வாங்க, அந்த பெயின் கில்லர் போட சொல்கிறாங்க. என்ன போட சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நாப்ராக்சன் 250 mg வந்து போட சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வலி மாத்திரை, இந்த வலி மாத்திரை போட சொல்கிறாங்க. ஆனால் நண்பர்களே இதெல்லாம் வந்து உங்கள் டாக்டர் உங்களை ட்ரீட் பண்ணுற டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி தான் நீங்கள் போடணும். இது வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கோங்க, இந்த டேப்லெட்ஸ் இருக்குது இதுதான் போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. ஸோ இந்த நாப்ராக்சன் 250 mg வந்து 2 வேலை போட சொல்கிறாங்க இன்னைக்கு வந்த கைட்லைன் படி. அப்புறம் இன்னொரு டேப்லெட் என்ன பார்த்தீங்கன்னா, டேப்லெட் இவர்மெக்டின். இந்த இவர்மெக்டின் வந்து ஆன்டி பாராசைட் டேப்லெட், அதாவது இந்த பூச்சி இந்த இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குல்ல அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த இவர்மெக்டின். இந்த இவர்மெக்டின் டேப்லெட் வந்து 200 μg/kg. ஸோ 1 kg வந்து இந்த வெயிட் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் டாக்டர்ஸ் போட சொன்னால் நீங்கள் போடுங்க, நீங்களாக அதை எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒரு 3-5 நாளைக்கு போட சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த பியூட்டிசனட்னு வாங்க. இந்த பியூட்டிசனட் வந்து இன்ஹலேஷன், அதாவது இந்த மூக்கிட்ட வச்சு இழுப்பாங்க தெரியுமா, இன்ஹலேட்டர்னு வாங்கல அந்த பியூட்டிசனட், அதுமே வந்து யூஸ் பண்ண சொல்லி கைட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் டாக்டர்ஸ் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போடணும். ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்க தப்பு இல்லையா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ். இந்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது நண்பர்களே, நீங்கள் ஹோம் குவாரண்டைனில் இந்த ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கக்கூடாது. இந்த ஸ்டீராய்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எப்போ எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு காய்ச்சல் இல்ல உங்களுக்கு வந்து இரும்பல் வந்து 7 நாளைக்கு மேல தொடர்ந்து இருக்கு, சிம்டம்ஸ் வந்து 7 நாளைக்கு மேல தொடர்ந்து இருந்தா மட்டும் தான் இந்த ஸ்டீராய்ட்ஸ் போடணும். அந்த ஸ்டீராய்ட்ஸும் வந்து டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாம நீங்க எடுக்க கூடாது. டாக்டர் கன்சல்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எடுக்க சொல்லுவாங்க, இந்த நாள் கணக்கு கொடுப்பாங்க, நாள் கணக்கில் எடுக்கணும். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க இந்த கைட்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்டி பாராசைட்ஸாக இருக்கலாம், அப்புறம் டோலோ, அப்புறம் இந்த பெயின் கில்லர், அப்புறம் இந்த ஸ்டீராய்ட்ஸ், இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து போட சொல்லி இவங்க இந்த கைட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து இந்த கைட்லைன்ஸில் வந்து ஹோம் ஐசோலேஷனுக்கு எதுவுமே நடந்திருக்கலே. நான் கீழே வந்து இதை பற்றி பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் தான் இருக்குது, பட் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, வேணும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து இந்த கைடன்ஸ் கொடுத்துருக்கிறது உங்கள் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதை தவிர்த்து நீங்கள் எதாவது டேப்லெட்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சி எடுக்கலாம், அப்புறம் இந்த டேப்லெட் ஜிங்க் எடுக்கலாம், அப்புறம் மல்டி விட்டமின் டேப்லெட், இதெல்லாம் வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர், ஒரு உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரி உங்கள் பாடி வீக்கெல்லாம் பார்த்துக்கும், அதெல்லாம் எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து நீங்கள் தண்ணி குடிக்கணும், பாடி வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஸோ நிறைய தண்ணி, நிறைய ஜூஸஸ் குடிங்க, சாப்பாடு நிறைய சாப்பிடுங்க. ஸோ ஃபைபர் கண்டென்ட், அயன் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து முக்கியமாக வந்து பச்சை காய்கறிகள் அது மாதிரி போன்ற இந்த பச்சையான இந்த காய்கறிகள்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க, நிறைய சாப்பிடுங்க. உங்கள் சாப்பிடாமல் நீங்கள் உங்கள் பாடி வீக் ஆச்சுன்னா அப்புறம் இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும், அப்புறம் வந்து ரொம்ப ஃபீவர் வந்து அகைன் நீங்கள் மயக்கம் பிடிக்கல வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பாடி வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. அந்த கொரோனா டைமில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து நீங்கள் ஹோம் குவாரண்டைனை முடிக்கலாம், ஹோம் ஐசோலேஷன் முடிக்கலாம், அது நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ எப்போ முடிக்கலாம்ன்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பர் இப்போ நியூ கைட்லைன்ஸ் படி உங்களுக்கு கொரோனா வைரஸ் சிம்டம்ஸ் வந்து, ஸோ சிம்டம்ஸ் வந்த முத நாள் இருந்து ஒரு 10 நாள் வரைக்கும், இல்லை நீங்கள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எப்போ எடுத்தீங்களோ அந்த டெஸ்ட் எடுத்த நாள்லேருந்து ஒரு 10 நாள், அந்த 10 நாள் கடந்து போகணும். அந்த 10 நாள் கழித்து அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து உங்களுக்கு காய்ச்சல், காய்ச்சல் வந்து 3 நாளைக்கு இருக்கக்கூடாது. காய்ச்சல் 3 நாளைக்கு இல்லாமல் நீங்கள் அந்த சிம்டம்ஸ் அந்த ஐசோலேஷன் 10 நாளைக்கு முடிச்சிட்டீங்க, காய்ச்சலும் 3 நாளைக்கு இல்லைன்னா அப்போ வந்து நீங்கள் அந்த ஹோம் ஐசோலேஷனை ஸ்டாப் பண்ணலான்றாங்க. இன்னொன்று முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹோம் ஐசோலேஷன் ஸ்டாப் பண்ண உடனே நீங்கள் கொரோனா டெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா டெஸ்ட்டு எடுக்க வேணாம், நாட் ரெக்கமெண்ட்ன்றாங்க. ஏன்னா அப்போ அந்த டைம் நீங்கள் கோவிட் டெஸ்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவாக தான் காமிக்கும்ன்றாங்க. அதனால் நீங்கள் அந்த 10 டேஸ் குவாரண்டைன் முடிச்சிட்டீங்க, 10 டேஸ் குவாரண்டைன் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபீவர் 3 நாள் இல்லைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஆர்டிபிசிஆர் எடுக்க வேணாங்க, எடுக்காமல் அப்படியே நீங்கள் விட்டுடலாம். உங்களுக்கு விருப்பம் வேணும்னா எடுக்கலாம், பட் கவர்மெண்ட் கைடன்ஸில் வந்து எய்ம்ஸில் வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டாக்டர் நீங்கள் எடுக்க வேணாம், எடுக்கிறது ப்ராப்ளம் இல்லைன்றாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய விஷயம், இதுதான் அந்த ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தயவுசெய்து டேப்லெட்ஸ்லாம் வந்து உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் ஹோம் ஐசோலேஷன் இருக்கிறப்ப உங்கள் டாக்டர் கூட காண்டாக்ட் இருங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் கால் மூலமாக ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த டெலிமெடிசன் வந்துருச்சு. ஸோ டாக்டர் காண்டாக்ட் வச்சுக்கோங்க, டாக்டர் கூட நீங்கள் வந்து ஆக்சுவலி எழுதி இருங்க. உங்கள் எஸ்பிஓட வந்து ஃபாலோ ஆகக்கூடாது. இன்கேஸ் எங்கள் எஸ்பிஓட வந்து 94 கீழே போகுதுன்னா ஒரு 5 மினிட்ஸ் வாக் போங்க, வாக் போயிட்டு வந்து திருப்பி செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வாக் போயிட்டு வந்து திருப்பி எஸ்பிஓட வந்து கம்மியாக காமிக்குதுன்னா உடனே உங்கள் டாக்டர் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணுங்கள், டிலே பண்ணாதீங்க. பயப்பட வேணாம், பேனிக்காக வேணாம், பேனிக்காக வேணாம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க பேசுங்க, வீடியோ கால் பண்ணுங்கள், ஃபோன் இருக்குது, படம் பாருங்கள், பிடிச்ச வச்சு பண்ணுங்கள். நீங்கள் தனியாக இருக்கிறப்ப டிப்ரெஷன்லாம் போக வேணாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன கோவிட் பற்றி என்ன டவுட்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், இன்ஸ்டாகிராம் பேசுங்க, நானுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நண்பர்களே. ஸோ இந்த கோவிட் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வெற்றி அடைஞ்சு குணமடைஞ்சு நிறைய பேர் வருவோம். இந்த பேண்டமிக்கும் நம்ம சீக்கிரம் எண்ட் பண்ணுவோம். வேக்சின் போடாதவங்க வேக்சின் போட்டுக்கோங்க, டிலே பண்ணாதீங்க நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ வந்து அதை பற்றி தான். இந்த வீடியோ எவ்வளோ நிமிஷம் லென்த் போச்சு இல்லை, ரொம்ப லென்த் போச்சு நினைக்கிறேன், பட் ஐ வாண்ட் டு கிவ் அப்டேட். ஏன்னா இந்த அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்க்குறவங்க பார்க்கட்டும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிக்குலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் ஸ்கிரைப் பண்ணால் மறக்க ஸ்கிரைப் பண்ணுங்கள், எந்த டவுட் வந்து கீழே கேளுங்க. ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், தேங்க்யூ, பாய் பாய்.